சிரியாவில் உட்கட்டமைப்பு மோசமாக இருப்பதால் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பது மற்றும் மருத்துவ உதவிகளை செய்வதில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. சிரியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் கட்டட இடிபாடுகளுக்குள் சிக்கி 2000-க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தனர். இதனிடையே மீட்பு பணிகள் மற்றும் மருத்துவ உதவிகளை வழங்குவதில் பெரும் தொய்வு ஏற்பட்டுள்ளது. உள்நாட்டு போரால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள சிரியாவில் சாலை வசதிகள் சரியாக இல்லாததாலும் பல பகுதிகள் கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் இருப்பதாலும் மருத்துவ வசதி மற்றும் மீட்பு பணிகளை செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது. இதனால் சிரிய மக்கள் பெரும் நெருக்கடியில் சிக்கி தவிக்கின்றனர். சிரியாவுக்கு உதவ பல நாடுகள் முன்வந்திருக்கும் போதும் உள்நாட்டில் உள்ள பிரச்சினைகளால் நிவாரணப் பொருட்களை மக்களிடம் கொண்டு சென்று சேர்ப்பதில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. சிரியாவின் இட்லிப் நகரில் கட்டட இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்த குடும்பம் பத்திரமாக மீட்கப்படும் காட்சி வெளியாகியுள்ளது. அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலநடுக்கங்களால் சிரியாவில் அலப்போ, இட்லிப் உள்ளிட்ட நகரங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. கட்டடங்கள் தரைமட்டமாக இருக்கும் நிலையில் இட்லிப் நகரில் இடிபாடுகளில் சிக்கிய குடும்பத்தினர் பத்திரமாக மீட்கப்பட்டனர். உடனடியாக அவர்கள் ஆம்புலன்ஸில் கொண்டு செல்லப்பட்டு முதலுதவி வழங்கப்பட்டது. அப்போது மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்த வைட் ஹெல்மெட் அமைப்பினரும் பொதுமக்களுக்கும் கடவுளுக்கும் நன்றி என்று உரக்க குரல் எழுப்பினா்.